ஹாய் ஹலோ வியூஸ், நம்ம இன்றைக்கி ஒரு 5 யூஸ்டு லேப்டாப் தாங்க சேல்ஸ் பண்ண போகிறோம். நல்ல கண்டிஷனில் இருக்கிற 5 லேப்டாப் தான் நான் இப்போ சேல்ஸ் பண்ண போகிறேன். அதில் 3 பிராண்டடு, 5 பிராண்டடு தான். அதில் 3 வந்து ஒரிஜினல் பிராண்டு, 2 வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பு. 5 பிராண்ட்லேயுமே நம்ம அந்த லேப்டாப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்பெக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத ஒன்பதுனா உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் 1 HP லேப்டாப். HP லேப்டாப் பார்த்தீங்கன்னா இது வந்து i3 7th ஜென்ரேஷனுங்க. 8 GB ரேமு, 256 GB NVMe கார்டு இருக்குது, 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ப்ளஸ் டிவிடி ட்ரைவ் இருக்குது, 15.6 விண்டோஸ் 10 ஒரிஜினலோடு இருக்குது. இதுக்கு பவர் கேபிள் அடாப்டரு ஒரிஜினல் எல்லாமே இதனோட வந்த ஒரிஜினல் அடாப்டர் அடையாளம் கொடுத்துருவோம். இதனோட பவர் பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours சாலிடாக நிற்குதுங்க. 2 hours மேலேயே நிற்குது, நான் 2 hours நிற்குதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன். இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா NVMe கார்டு SSD போட்டிருக்கனால ஸ்பீடும் நல்லா இருக்குது. அதனால் இதனோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி பை பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்கிற நம்பரை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் நான் இதுவரையும் நம்பர் கொடுக்காமல் இருந்தேன், இல்லை டெஸ்ட்டாக ப்ரிண்டர்ஸுக்கெலாம் சேல்ஸ் பண்ணும்போது இனிமேல் நான் நம்பர் கொடுக்க போகிறேன். நம்பர் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு நான் அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் கன்ஃபார்மாக நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? திரும்பவும் நீங்கள் என்ன ஸ்பெக்கு என்ன மாடலு அப்படின்றதெல்லாம் நீங்கள் திரும்பவும் நீங்கள் கேட்டுருக்கக்கூடாது. ஃபோன் பண்ணி இந்த லேப்டாப் மாடல்ஸ் இருக்கா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியே போதும். ஏன்னா ரொம்ப அதிகமாக பேசாதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7500 வருங்க. பெஸ்ட் ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. இது வேணும் அப்படின்னும்போது ஓகேங்களா, HP i3 7th ஜென்னு, 8 GB, 256 GB, 1 TB, 15.6 விண்டோஸ் 10 ஒரிஜினல் வித் அடாப்டரோட வருது. இதனோட ப்ரைஸ் இன்னொருவாட்டி சொல்கிறேன் பாருங்கள், 7500. ஓகேங்களா? பெஸ்ட் ப்ரைஸு. ஓகேங்களா? இதை பற்றி ஒன்றும் டீட்டெயில்ஸ் எதனா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வாங்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்பர் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபைனலாக தரேன். அடுத்த லேப்டாப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப்பு. இது i5 5th ஜென்ரேஷனு, i5 5th ஜென்ரேஷனு. இது 15.6 கீபோர்டு எல்லாமே நல்லா கண்டிஷனில் இருக்குது. இதுக்கும் வித் பவர் அடாப்டரோட எல்லாமே கொடுத்துருவோம். பவர் பேக்கப் பார்த்தீங்கன்னா 2 hours சாலிடாக நிற்கிறதுங்க. இதுவும் இதனோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குது, பக்கா ஃபினிஷிங்கோடு இருக்குது. இதனோட ஸ்பெக் நான் சொல்ல பாருங்கள், i5 5th ஜென்ரேஷனு, 8 GB ரேம். இதுலேயும் 8 GB ரேம் இருக்குது, 4 GB 4 GB 8 GB ரேம் இருக்குது, 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, SSD கிடையாது, டிவிடி ட்ரைவ் இருக்குது, 15.6 பேட்டரி பேக்கப்பு, 2 hours ப்ளஸ்ஸு. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 rupees வருதுங்க. டெல்லு இதனோட ப்ரைஸ் வந்து 5000 rupees. இதை வேணுன்றவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். இதனோட டீட்டெயில்ஸ் திரும்பவும் கேட்காதீங்க, கால் பண்ணும்போது இருக்கா இல்லையா. ஓகேங்களா? அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நானும் அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக வாங்கலாம், அடிக்கலாம், கொரியர் இல்லை அனுப்பிச்சு பேமெண்ட் ஃபுல்லாக பண்ண உடனே கொரியர் சார்ஜும் நீங்கள் பேமெண்ட் பண்ண பண்ண தான் உங்களுக்கு 100% சென்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா லினோவோ லேப்டாப் இது பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஜென்ரேஷனுங்க. 8 GB ரேமு, 7th ஜென்ரேஷனு, 8 GB ரேமு. இதில் பார்த்தீங்கன்னா SSD கார்டு போட்டிருக்காரு, அது 128 டிவிடி ட்ரைவ் எடுத்துகிட்டு SSD கார்டு இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ப்ளஸ் 1 TB ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது, விண்டோஸ் 10 தான் லோட் பண்ணியிருக்காரு. பேட்டரி பேக்கப் வந்து 2.5-3 hours கிட்ட வருது, எனக்கு 3 hours வருதுங்க பேக்கப்பு. எல்லாமே இன்பில்ட் தான் இது. ஓகேங்களா? இதனோட ஸ்பெக் கரெக்டாக சொல்ல பாருங்கள், லினோவா i7 8 GB ரேமு, 128 GB SSD, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, டிவிடி ட்ரைவ் கிடையாது. ஏன்னா டிவிடி ட்ரைவ் எடுத்துட்டு தான் அவர் 128 SSD ஆட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பேக்கப் பார்த்தீங்கன்னா 3 hours நிற்குது. இதனோட அடாப்டர் எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 வருதுங்க. பெஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு 8000 வருது.
எதுக்காக அப்படின்னா பவர் பேக்கப்பும் அதிகமாக நிற்கிது, அந்தளவுக்கு யூஸ் பண்ணல, அதனால இந்த ரேட்டு. சரிங்களா, என்னோட வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், பை பண்ணணும்னா கால் பண்ணுங்கள், நம்பர் உங்களுக்கு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா. இது ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்புங்க, E4115 மாடல் இது. இதனோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 4GB ரேமு, 500GB ஹார்ட் டிஸ்க். அது மட்டும் இல்லாமல் இது SSD ஆட் பண்ணியிருக்காங்க, 128GB SSD ஆட் பண்ணியிருக்காங்க. பவர் பேக்கப் பார்த்தீங்கன்னா 2 hours சாலிடாக நிற்கிது. பெஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு. இதனோட ஸ்பெக் மறுபடியும் சொல்ல பாருங்கள், இனோவா E4115 மாடலு, இனோவா லேப்டாப் இது, கவர்மெண்ட் லேப்டாப்பு. 4GB ரேமு, 500GB ஹார்ட் டிஸ்க்கு, 128GB SSD, விண்டோஸ் 10 லோட் பண்ணி 2 hours பேக்கப் நிற்கும். இது இதோட பவர் கேபிள், ஒரிஜினல் பவர் கேபிள் கொடுத்துருவோம். ப்ளஸ் இது 14-inch லேப்டாப் இது. ஓகேங்களா, இந்த கீபோர்டு எல்லாமே வந்து கண்டிஷன் நல்லா இருக்குது. வந்த லேப்டாப்லேயே வந்த கீபோர்டு தான், அந்தளவுக்கு பொறுமையாக அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3800 வரும். இதனோட ப்ரைஸ் வந்து 3800 வரும். இது பார்த்தீங்கன்னா அசி லேப்டாப்புங்க, அசி பிராண்டு அசி லேப்டாப்பு. இதுவும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, 2 hours பேக்கப் நிற்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட ஸ்பெக் சொல்ல பாருங்கள். இது வந்து அசி லேப்டாப்பு, 14-inch, 4GB ரேமு, 500GB ஹார்ட் டிஸ்க்கு, SSD ஆட் பண்ணல, 14-inch தான். ஓகேங்களா, கண்டிஷன் நல்லா இருக்குது. பேக்கப் வந்து பேட்டரி பேக்கப் வந்து 2 hours நிற்கிறது சாலிடாக. இதனோட இது பவர் கேபிள் எல்லாமே கொடுத்துருவோம். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வருதுங்க. இதனோட ப்ரைஸ் வந்து 3000 வருது. இது வேணுன்றாங்க, கண்டிஷன் பக்காவாக இருக்குது. பேட்டரி பேக்கப்பு, ஸ்க்ரீனு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. கீபோர்டு பவர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுக்கு 1-7 days உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது எதனா பழம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரிட்டர்ன் பண்ணும்போது மட்டும் கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. மற்றபடி உங்களுக்கு நீங்கள் பே பண்ண பேமெண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா என்ன தெரிஞ்சு ரிட்டர்ன் வராது. எதுக்காக தைரியமாக சொல்கிறா அப்படின்னா, அந்தளவுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. கொரியர் பேக்கிங்கும் உங்களுக்கு பக்காவாக பேக்கிங் மட்டும் தான் ஆகாது. ஏன்னா நிறைய கொரியர் நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா பண்ணியிருக்கேன், அந்த பிரச்சனையும் இல்லை தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு கொரியர் பேக்கிங் பக்காவாக இருக்கும், அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பை பண்ணணும்னு மட்டும் கால் பண்ணுங்கள். ஏன்னா பை பண்ணும்போது எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்க வேண்டாம். ஒன்லி அட்ரெஸ்ஸு, என்னோட பற்றி டீட்டெயில்ஸ், கடையை பற்றி டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டால் போதும். லேப்டாப் பற்றிய டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்பெக்கு ஒரு ஒரு மாடலும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காட்டிட்டுருக்கேன். நானும் ஓவரலாகவும் சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்பெக் சொல்கிறதுக்கு ஒன்றுமே நல்லா இருக்காது. ஓகேங்களா, பை.